டியர் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஐ மெட்ரோ கருணாகரன் இன் எக்ஸாம்பிள் சிக்ஸ் பாயிண்ட் செவன் ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் பொப்பண்டிகுலர்ஸ் அல்லது ஆல்டிட்யூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஃப்ரம் த வெ்டிசஸ் டு த ஆப்போசிட் சைட் ஆர் கண்கரண்ட் ஆக்சுவலாக இதோடய ஷார்ட் ஃபார்ம் வந்து ப்ரூவ் தட் ஆல்டிட்யூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்கிள் ஆர் கன் ஆல்டிட்யூட்ஸ் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் அ ட்ரையங்குலார் கன்கரண்ட் ஒரு ட்ரையாங்கிள் எடுத்தப்போம் ஒரு ட்ரையாங்கில்ல மூணு வர்டிசஸ் ஏபிசின்னு எடுத்துக்கலாம் இங்கேருந்து நைன்டி டிகிரியில் வரைகிற லைனுக்கு பிறத்தான் ஆல்டிடியூட் அப்போ ஏடி இஸ் அன் ஆல்டிடியூட் இப்படி நைன்டின்னு போட்டுட்டாலே இட் இஸ் அன் ஆல்டிடியூட் நோட்ஸ்லாம் எதுவும் எழுத வேண்டாம் அதே மாதிரி இன்னொரு பர்பர்டிகுலர் லைன் வரைகிறேன் இதுவும் நைன்டி டிகிரி இதை பிஇன்னு வச்சுக்கலாம் இது பாஸ் பண்ணுறது ஓ பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம் அப்போ ரெண்டு ஆல்டிடியூடு வரைஞ்சிட்டேன் ஏடி பிஇ கண்டிப்பாக ரெண்டு லைன் ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகுது அப்போ இந்த லைனும் இந்த லைனும் ஒரு பாயிண்டில் தான் இன்டர்செக்ட் ஆகும் இப்போ தேர்டு கொஷின் என்ன உங்களுக்கு அப்படின்னா ஆர் கன்கரண்ட்டுனா மூணாவதாக ஒரு ஆல்டிடியூடு வரையணும் அதுவும் ஓ வழியாக தான் போகணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ஆல்டிடியூட் இந்த மாதிரி ஒரு ஆல்டிடியூட் இந்த மாதிரி ஒரு ஆல்டிடியூட் போயிடுச்சுன்னு வச்சிங்களேன் மூணு ஆல்டிடியூட்ஸும் ஒரே பாயிண்ட் வழியாக போகல வேற வேறு பாயிண்ட் வழியாக கட்டாயிருக்குது அதனால தே ஆர் நாட் கன்கரண்ட் கன்கரண்ட் என்றால் ஆல் த லைன்ஸ் அதாவது ஏடியாக இருக்கட்டும் பிஇாக இருக்கட்டும் மூணாவது ஆல்டிடியூடு சிஎஃப் அதுவும் ஓ வழியாக தான் போகணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க லைன்ஸ் பாஸிங் த்ரூ த சேம் பாயிண்ட் ஆர்கால்டு கன்கரண்ட் லைன்ஸ் அப்போ ஆல்டிடியூட்ஸ் ஆர் கன்கரண்ட்னா என்ன அர்த்தம்னா ஏடி ஓ வழியாக போய்க்குது பிஇ ஓ வழியாக போய்க்குது உங்களுடைய சிஎஃப்ஓ ஓ வழியாக தான் போகணும் அதான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம் எப்படி ப்ரூவ் பண்ண போகிறோன்றதை பாருங்கள் ப்ரூஃப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நோட்ஸ்லாம் எதுவும் வேணாம் ஏபிசி இஸ் அ ட்ரையாங்கிள் ஏடி இஸ் ஆல்டிடியூட் பி இஸ் ஆல்டிடியூட் ஓ இஸ் ஆரிஜின் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் சிம்பிளாக ஓ இஸ் ஆரிஜின் அப்படின்னு காட்டுறதுக்கு இந்த இடத்துல நான் சும்மா ஒரு ஆக்சிஸ் இங்கே வரைஞ்சிடுறேன் இந்த இடத்துல சும்மா ஒரு ஒயாக்சிஸ் வரைஞ்சிடுறேன் அப்போ எக்ஸாக்சிஸ் ஆக்சிஸ் வரைஞ்சிட்டிங்கன்னா இதான் உங்களுக்கு ஆரிஜின் ஓ இஸ் த ஆர்ரிஜின் ஓ இஸ் த ஆர்ரிஜின் அப்போ இந்த சம்மில் பாயிண்ட் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஓ இது ஆரிஜினாக வச்சுன்னு செம்மை ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ யூ ஃபர்கட் திஸ் இது ஆரிஜின் இது சும்மா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சேன் யூ ஃபர்கட் அபவுட் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஆக்சிஸ் ஏன்னா அந்த லைன் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்தால் குழப்பமாக இருக்கும் ஓ இஸ் த ஆரிஜின் புரிஞ்சிக்கிறதுக்காக இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஆக்சிஸ் யாருன்னு காட்டியிருக்கிறேன் ரைட்டா சரி யூ ஃபர்கட் அபவுட் திஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஓ இஸ் த ஆரிஜின் லெட் 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 இந்த ஓஏ வெக்டார் இருக்குது பாருங்கள் ஓஏ வெக்டார் பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஏவை ஸ்மால் ஏ வெக்டார்னு வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஓபி வெக்டாரை ஓ பி வெக்டாரை பி வெக்டார்னு வச்சுக்கிறேன் அதே மாதிரி ஓசி வெக்டாரை சி வெக்டார்னு வச்சுக்கிறேன் அப்போ இந்த மூணு வெர்டிசிஸ் பொசிஷன் வெக்டார் ஓஏ வெக்டார் 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 சி வெக்டார்னு வச்சுக்கிறான் ஏடி இஸ் த ஆல்டின்னு சொல்லிட்டீங்க அப்போ ஏடி இஸ் தல்டிடியூட் AD is the altitude, ஏடி இஸ் த BC அப்படின்னா ஏடியும் பிசியும் is perpendicular to டு பிசி is perpendicular டு பிசி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோடைய பார்ட் இருக்குது பாருங்கள் பாதி லைன் அதாவது ஃபுல் லைன் பர்பண்டிகுலர்னால் அதோடைய முக்காவாசி லைனோ அல்லது கால்வாசி அதோடைய பார்ட் ஆஃப் லைனும் பர்பண்டிகுலர் தான் இவ்வளோ பெரிய ஸ்ட்ரீட் லைன் நாலும் OA Perpendicular ஒன்று தான் அப்போ ஏடி பர்பண்டிகுலர் டு பிசியை அதர் வேர்ட்ஸில் எப்படி ஓஏ இஸ் ஆல்சோ பர்பண்டிகுலர் டு பிசி இப்படியும் சொல்லலாம் இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி அப்போது ரெண்டு லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்குது ரெண்டு லைன்ஸ் பர்பண்டிகுலராக இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கும் டாட் ப்ரொடக்ட் கண்டுபிடிச்ச ஆன்சர் ஜீரோ இஃப் டூ லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் மீன்ஸ் தே ஆர் டாட் ப்ரொடக்ட் இஸ் ஜீரோ அதனால் நான் என்ன செய்ய போறேன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறேன் இப்போ இது பியூர் ஜாமென்ட்ரி ஏடி பர்பண்டிகுலர் டு பிசி ஓஏ அதோடைய பார்ட் லைனும் பர்பண்டிகுலர் டு பிசி தான் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும் வெக்டார் தேவைப்படும் அதனால் எல்லாத்துக்கும் மேலேயும் நான் என்ன சிம்பல் போட்டுக்கிறேன்னா வெக்டார் சிம்பிள் போட்டுக்கிட்டு ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பிகாஸ் இஃப் டூ வெக்டார்ஸ் ஆர் பர்பண்டிகுலர் மீன்ஸ் த டாட் ப்ராடக்ட் இஸ் ஜீரோ ஓஏ வெக்டார் அப்படியே எழுதிக்கிறேன் ஓஏ வெக்டார் டாட் பிசி வெக்டர் எப்படி எழுதலாம்னா ஓசி மைனஸ் ஓபி வெக்டார் லெவன்த்தில் படிச்சிருப்பீங்க எண்டு பாயிண்ட் மைனஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ஓஏ வெக்டாரைதான் நம்ம ஏ வெக்டார்னு வச்சிருக்கிறோம் இங்கே ஓசி வெக்டர் அப்படியே இருக்கட்டும் உங்களுக்கு அதை சி வெக்டாரை மாற்றிக்கலாம் ஓபி வெக்டார் அப்படியே இருந்ததை பி வெக்டாரை மாற்றிக்கலாம் நம்ம இஸ் ஈக்குவல் டு ஜீரோ டாட் உள்ளார பண்ணுறேன் இப்போ ஏ டாட் சி

பகுதி லைன் ஒரு பார்ட் ஆஃப் அ லைன் பிஏ பர்பண்டிகுலர்னால் பிஓ கண்டிப்பாக பர்பண்டிகுலராக இருக்கும் இப்போ ஓபி போட்டுக்கிறேன் நான் பிஓனாலும் ஒன்று தான் ஓபினாலும் ஒன்று தான் பர்பண்டிகுலர் டு சிஏ இரண்டு கோடுகள் பர்பண்டிகுலராக இருந்தால் டாட் ப்ரொடக்ட் கண்டுபிடிச்சா ஜீரோ ஆனால் டாட் ப்ரொடக்ட்னா வெக்டர் அல்ஜிப்ரா தேவை அதனால் மறக்காமல் எல்லாத்துக்கும் நீங்கள் வெக்டர் அல்ஜிப்ரா சிம்பிள் போட்டுக்கணும் வெக்டார் சிம்பிள் போட்டு ரெண்டு பேரும் டாட் பண்ண போகிறேன் ஓபி வெக்டார் டாட் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ

ஃபஸ்ட் ஆல்டிடியூடு செகண்ட் ஆல்டிடியூட் தான் பேசினுக்கிறோம் ஆனால் இந்த சம்முடைய மீனிங் என்னென்னா தேர்ட் ஆல்டிடியூடு ஓ வழியாக போகுதுன்னு ப்ரூவ் பண்ணணும் தட் இஸ் ஆல்டிடியூட் த்ரூ சி பாசஸ் த்ரூ ஓன்னு காட்டணும் நம்பர் ரைட் இப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னையும் ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் ஆட் பண்ணலாம் ஈக்வேஷன் ஒன்னையும் டூவையும் ஆட் பண்ணலாம் ஈக்குவேஷன் ஒன் தோருக்கு பாருங்கள் ஏ டாட் சி ஏ டாட் சி மைனஸ் ஏ டாட் பி இஸ் ஈக்வல் டு ஜீரோ இவரையும் ஆட் பண்ண போகிறேன் ஏ டாட் பி டாட் எல்லாத்தையும் பத்திரம் வெக்டார் பத்திரம் மைனஸ் பி வெக்டார் டாட் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் ஜீரோ நாங்கள் பப்ளிக் எக்ஸாம் திருத்தும் மோது பார்த்தீங்கன்னா maximum இந்த வெக்டார் symbol ஃபுல்லாக மிஸ் ஆகிருக்கும் பக்கா சம்போட்ருப்பாங்க எதுலேயுமே வெக்டார் symbol இருக்காது ஃபுல்லாக அடிச்சிருவாங்க வெக்டார் சிம்பிள் இஸ் வெரி important, diagram இஸ் ஆல்சோ இம்பார்ட்டண்ட் இங்கே பாருங்கள் மைனஸ் ஏ டாட் பி ப்ளஸ் ஏ டாட் பி இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும் இப்போ பேலன்ஸ் ரெண்டு டேம் தான் மீறும் உங்களுக்கு அடிஷன் பண்ணணும் சிம்பிளாக மாற்றக்கூடாது அப்போ ஏ டாட் சி மீந்திரும் மைனஸ் பி டாட் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இல்லை டாட் சி காமனாக இருக்கும் வெளியில் எடுத்துருங்க ஏ மைனஸ் பி டாட் சி வெளியில் எடுத்துவிட்டேன் ஈக்குவல் டு ஜீரோ ஏ வெக்டார்னா ஓஏ வெக்டார் பி வெக்டார்னா ஓபி வெக்டார் டாட் சினா ஓசி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ இது ஓ ஏ மைனஸ் ஓபி அப்படின்னு வந்திருக்குது உங்களுக்கு அப்போ இது எண்டு பாயிண்ட் இது ஸ்டார்டிங் பாயிண்டாக இருக்கும் எண்டு மைனஸ் ஸ்டார்டிங் அப்போ இது பிஏ வெக்டார்னு எதில்லாமா பிஏ வெக்டார் எழுதலாமா பிஏ வெக்டார் அப்போ பிஏ வெக்டாராக தான் நம்ம ஓஏ மைனஸ் ஓபின்னு எழுதுவோம் இங்கே கூட பாருங்க சிஏ ஃபஸ்ட்டு ஏ அப்புறம் சி வந்துருக்கோம் ஏசி வந்திருக்காது இங்கே ஃபஸ்ட்டு ஏ இங்கே சி வந்து ஏசி வராது உல்ட்டாவோ வரும் அதுமாதிரி ஏபின்னா ஏபி வராது உல்ட்டாவோ வரும் பிஏனு வரும் டாட் ஓசி ஈக்குவல் டு ஜீரோ அப்போ ரெண்டு வெக்டாரை டாட் பண்ணி ஜீரோ வருதுன்னா தீஸ் டூ வெக்டார் சார் பர்பண்டிகுலர் பிஏ வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஓசி வெக்டார் வேர் இஸ் பிஏ இதுதான் நம்மளுடைய பிஏ இந்த லைன் தான் பிஏ ஓசி ஓசின்னா அது இந்த லைன் இப்போ புதுசாக பிளாக்கில் வரையிற பாருங்கள் இந்த ப்ரூஃப் வழியே எனக்கு புதுசாக ஒரு லைன் இங்கே கிடைக்கிது அந்த லைனுக்கு பேர் ஓசி ஓசி இஸ் பர்பண்டிகுலர் டு பிஏன்னு வந்திருக்குது அப்போ ஓசி இஸ் பர்பண்டிகுலர் டு பிஏனால் இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் இதை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னா சிஎஃப்னு ஒரு லைன் வரும் அப்போ சிஎஃபும் பர்பண்டிகுலர் டு ஏபியாக தான் இருக்கும் அப்போது ஓசி இஸ் அ பார்ட் ஆஃப் அ லைன் ஃபுல் லைன் வரைஞ்சிங்கன்னா சிஎஃப் A பர்பண்டிகுலர்னால் கண்டிப்பாக சிஎஃப் பர்பண்டிகுலராக இருக்கும் ஏன்னா பார்ட் ஆஃப் அ லைன் பர்பண்டிகுலராக ஃபுல் லைனும் பர்பண்டிகுலராக தான் இருக்கும் ஏன்னா இதை ப்ரொடியூஸ் பண்ணிங்கன்னால் பர்பண்டிகுலராக தான் வரும் எம்ப்ளாய்ஸ் எம்ப்ளாய்ஸ் சிஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபிஆர் BA பிஏவும் போடலாம் ஏபியும் போடலாம் இதுவாக நம்ம போடலாம் இப்போ சிஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி அப்போ சிஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு பிஏன்னு கூட போட்டுங்க அதே சிம்பிள் BA vector இப்போ சிஎஃப் என்ற லைனும் பிஏ என்ற லைனும் பர்பண்டிகுலர் இப்போ சிஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு பிஏன்னு சொல்லிவிட்டோம் அப்போ இது ஆல்டிடியூடுன்ற ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடுது அப்போ இதுக்கு ஆல்டிடியூடுன்ற ஒரு பேர் கிடைச்சிருச்சு அப்போ ஆல்டிடியூட்ஸ் ஆல்டிடியூட்ஸ் அல்லது பர்பண்டிகுலர்ஸ் பர்பண்டிகுலர்ஸ் என்ற ஒரு கான்செப்ட் முடிஞ்சு போச்சு ஆனால் அது ஓ வழியாக போதான் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும் கண்டிப்பாக அது ஓ வழியாக தான் போவோம் ஏன்னா அதோடய பார்ட் லைன் பாருங்கள் பார்ட் லைன் ஓதில் தானே முடிஞ்சிருக்கு உங்களுக்கு ஓசி வெக்டார் ஓசி வெக்டார்னா ஓ வழியாக தான் போயிருக்குது அப்போது சிஎஃப் ஆல்டிடியூடு சிஎஃப் ஆல்சோ பாசஸ் த்ரூ ஓ பாசஸ் த்ரூ ஓ ஆல்டிடியூடு சிஎஃப் ஓ வழியாக தான் போகுது யூ கேன் கன்க்ளூட் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கன்கரன் ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஆர் கன் திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைவ் மார்க் கொஷின் எக்ஸாமில் பண்ணுற காமன் மிஸ்டேக் வெக்டார் சிம்பிள் மட்டும் தான் மிஸ் பண்ணிவிடுவீங்க அதே மாதிரி இந்த டாட் எல்லாத்துலேயுமே ப்ராமினெண்ட்டாக தெரியணும் இந்த டாட் 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 ஏன்னா இந்த சம்முடைய முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த டாட்டு தான் டாட்டை வச்சு தான் பர்பண்டிகுலர் கான்செப்ட் வருது பர்பண்டிகுலர் கான்செப்ட் வந்தால் தான் ஆல்டிடியூட் கான்செப்ட் வரும் அப்போது ரெண்டு ஆல்டிடியூடை யூஸ் பண்ணி மூணாவது ஆல்டிடியூடை நானே மறைஞ்சிருந்த இருந்த கொண்டு வந்துட்டேன் இந்த CF நான் கொண்டே வரல சம்முக்குள்ளார ஃபஸ்ட்டு equation, செகண்ட் equation, ஃபஸ்ட் altitude, செகண்ட் ஆல்டிடியூட் அதை ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்த ஆல்டிடியூட் வந்துருச்சு Third ஆல்டிடியூட் சிஎஃப் வந்துடுச்சு அதுவும் அது எது வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்டோம் ஓ வழியாக பாஸ் பண்ணுற மாதிரி ப்ரூவ் பண்ணதுனால சின்ஸ் த த்ரீ ஆல்டிடியூட்ஸ் பாஸ் த்ரூவ சிங்கிள் பாயிண்ட் ஓ த கிவன் given ஆர் கன் concurrent. ஓகே தேங்க் யூ